ஹாய் நண்பா, பல பேருடைய ட்ரீம் என்ன தெரியுமா? ஜோஹோ மாதிரியான ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறது தான். தற்பொழுது ஜோஹோலிருந்து கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு புதிய வகையான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் படிச்சிருக்கணும், இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குறிப்பாக சொல்லணும்னா படிப்பு வந்து முக்கியம் கிடையாது, ஆன்லைனோட அப்ளிகேஷன் தான். முழு தகவலை தெளிவாக சொல்ல போகிறேன், நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸுடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலிருந்து பே பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா AccioJob. இந்த AccioJobல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம், நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன், அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 450 ப்ளஸ் கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. சேலரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 7.2 lakhs பர் ஆனம், அதாவது மாதம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் 60,000 வரைக்கும் சேலரி ஏர்ன் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஆவரேஜ் சேலரி. அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 lakh rupees கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவாவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, மென் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் எடுத்துடலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை இப்போவே டச் பண்ணி இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதுறது கூட எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜோகோலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. சிம்பிளாக இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ்லேருந்து ஜெண்டர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் அண்ட் தென் கரண்ட் லொக்கேஷனில் மாவட்டத்தின் பேரை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்கூல் நேம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய காலேஜ் நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் டிப்ளமோ காலேஜ் மென்ஷன் பண்ணுங்கள். டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டிகிரி காலேஜ் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இயர் ஆஃப் பாசிங் வந்து பர்டிகுலராக இந்த வருட பாஸ்வேர்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. நீங்கள் எந்த வருட பாஸ்வேர்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கலாம். கரண்ட் எம்ப்ளாயரானு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் இப்போ எம்ப்ளாயராக இருக்கிற பட்சத்தில் சிடிசி எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க, ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலனா நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். இந்த ஜாப் எடுத்துகிட்டு உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்கானு சொல்லி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக எஸ் அப்படிங்கிற பாசிட்டிவான ஆன்சர் கொடுங்க. ஸ்கில் செட்டை பொறுத்தளவு இது வந்து உங்களுக்கு கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் வருது. அதனால் அப்ளிகேஷன் சப்போர்ட்டு, ப்ராடக்ட் சப்போர்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டு, டெக்னிக்கல் சப்போர்ட்டு, இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஸ்கில் செட் இருக்குன்னா அதை நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணி இந்த ஸ்கில் செட்டை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் எப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப் மூலமாக வீடியோ ஷேர் பண்ணுறோம். ஸோ யூடியூப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அண்ட் தென் எனி இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஜோகோவில் கடந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதற்கான ஆன்சர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த இடத்துல ப்ரௌஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய அப்டேட் ரெஸ்யூமை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ தற்பொழுது ஜோகோவிலிருந்து கஸ்டமர் சக்ஸஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற கேட்டகரியில் வேலை வாய்ப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணலை, எவ்வளோ வேகன்சினாலும் இருக்கலாம். ஸோ நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஜோகோவில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ ஜாப் லொக்கேஷன் சொல்லிட்டேன், அண்ட் தென் உங்களுக்கு வேகன்சி மென்ஷன் பண்ணல, பட் கண்டிப்பாக ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் கஸ்டமர் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸோ டெக்னிக்கலாக இல்லைனா வாய்ஸ் மூலமாக கஸ்டமருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? அண்ட் இதை தாண்டி அதர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து நல்லாவே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் ஆல்சோ உங்களுக்கு இருக்கணும். அண்ட் தென் இந்த ஜாபுக்கு வந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது, குறைந்தது 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கஸ்டமர் ரோல்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், குறைந்தது 2 இயர்ஸ் தான்.
ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஐடி கேட்டகரியில் அதுவும் இந்த கஸ்டமர் சக்ஸஸ் இந்த ரோல் ரிலேட்டடாக ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஒரு நல்ல வேலை வாய்ப்புங்க. நிறைய பேருடைய ட்ரீமே ஜோகோ கம்பெனியில் ஒர்க்குக்கு போகணும் அப்படிங்கிறதா. இந்த ஜாபுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லேட்டஸ்ட்டாக வந்து நான் டிசிஎஸில் ஒரு கோர்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக எல்என்டி ஜாப் போட்டிருக்கேன், அந்த வீடியோஸில் நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன அந்த ஆக்யூ ஜாப்பை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.